Hello everyone, welcome back to the channel My Way of Living Life. Na Anita. Inikku oru non-veg recipe dhaan paaka porom. Chinese recipe, chicken manchurian gravy with egg fried rice. Vaanga video kulla polam. Na ipo boneless chicken eduthirukken, idha chinna chinna pieces ah na cut panna poren. இந்த கியூப் சைஸ் பீசஸ் என்கிட்ட ஒரு அரவுண்ட் 200 கிராம்ஸ் வரைக்கும் போன்லெஸ் பீசஸ் இருக்குது, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் சைடில் எழுதியிருக்கேன் என்ன சிக்கனில் ஆட் பண்ணும். ஆக்சுவலி என்னோட அந்த ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல திக்காக பேட்டர் மாதிரி பண்ணிக்கோங்க சிக்கனோட சேர்த்து. பாருங்கள், நம்ம சிக்கன் எல்லாம் கோட் ஆயிடுச்சு நல்லபடியாக. இதை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம எண்ணெயை சூட் பண்ணிடலாம் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை ஒன்றுனா நம்ம அந்த சிக்கன் பீசஸை எண்ணெயில் போடலாம். நல்ல அந்த இதில் மிக்சரில் கோட் பண்ணி பண்ணி போடுங்க. ஒரு 2-3 பேட்சாக போடுங்க, ரொம்ப க்ரௌட் பண்ணாதீங்க. ஒரு சைடில் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு கொஞ்சம் வெந்துருச்சு, நான் இப்போ திருப்பி போட போகிறேன். பாருங்க, ஒரு சைடில் கொஞ்சம் உங்களுக்கு கோல்டன் கலர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, செகண்ட் சைடும் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆனாலே போதும் நம்மளுக்கு. நம்ம எடுத்துடலாம். அதை நான் இப்போ எடுத்துட போகிறேன். இதை இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போடுறதுக்கு முன்னாடி. பாருங்க, ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. நான் எல்லா மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் இது ஃப்ரை பண்ணிட்டேன்னா, இப்போ நம்ம இதுக்காக நம்ம சிக்கன் மஞ்சூரியனுக்குள்ளே கிரேவி பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, நான் நல்லா ஃபைனாக ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 to 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது உரப்புள்ள மிளகா இல்லை, அதனால நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட் படி நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் போடலைன்னா கூட பரவாயில்லை. இந்த மாதிரி நம்ம இதில் சாசஸ் ஆட் பண்ண போகிறோம், அதுலேயும் உங்களுக்கு உரப்பு கிடைக்கும். அதுக்கப்புறமா சிங்ஸ்குள்ளே சோயா சாஸ், சிங்ஸோட க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறோம். நான் போக போக எப்படி ப்ரொசீஜர்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சாசஸ்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணி வைக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். சோயா சாஸ் நீங்கள் கொஞ்சம் தான் எடுங்க, அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சோயா சாஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கசிச்சிடும் நம்மளோட மஞ்சூரியன். அதனால கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேணால் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணலாம். ஒரு 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம்.
பாருங்க. இப்போ வாங்க கிரேவி பண்ணலாம். நான் கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 3-4 டீஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதை நல்லா சூடாக விடுங்க. சைனீஸ் குக்கிங்கில் எண்ணெய் நல்லா சூடாகிறது தான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு, அதுக்காக நல்லா சூடாக விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த சாப் பண்ணி வச்ச ஜிஞ்சரும் கார்லிக்கும் முதல்ல போடலாம், சில்லி அப்புறமா போடலாம். பாருங்க, நல்லா ஸ்டர் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. நம்ம சில்லியும் போட்டுடலாம். கொஞ்சம் தெரிக்கும் பார்த்து கொஞ்சம் ஸ்டர் பண்ணுங்க. வேணா கொஞ்சம் ஃப்ளேமை லோவாக வச்சுருங்க, ரொம்ப தெரிச்சிட்டு இருந்துச்சுன்னா. ஆனால் நடுநோட்டில் கொஞ்சம் ஃப்ளேமை சேஞ்ச் பண்ணிகிட்டே ஸ்டர் பண்ணுங்க. பாருங்க, நல்லா சுடல சுடல வதக்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாசஸ் பண்ணி வச்சிருந்தோம், மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டர் பண்ணி விடுங்க. நான் என்னோடய சைனீஸ் குக்கிங்கில் அஜினோமோட்டோ ஆட் பண்ண மாட்டேன், அது சேஃப் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு இஷ்டம், உங்களுக்கு ஆட் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் பிள்ளைங்களுக்காக சேஃப் கிடையாது. நான் என் பையனுக்கு கொடுக்குறதுனால நான் எப்பயும் அஜினோமோட்டோ ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆட் பண்ணலனா. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சாசஸ்லாம் டேஸ்ட் சரியா இருக்கா. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதாட்டு சாசஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சோயா சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ கெச்சப்னு. இல்லை வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டீஸ்பூன் மூணு சாசஸும் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கெச்சப் 1.5 டீஸ்பூன். கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ண போகிறேன், 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு பிடிச்சா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அவ்வளோவா புளிப்பு பிடிக்காதனால நான் வினிகர் ஆட் பண்ண மாட்டேன் என்னோட சாசஸ்ல. நான் இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ்க்காக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்க, சாஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்னா சிக்கன் அதை ஆட் பண்ணலாம். அதை நல்லா சாஸில் கோட் பண்ணிடலாம். நம்ம ரைஸ் கூட சாப்பிட போகிறோம், அதுக்காக நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் யோசிக்காதீங்க நான் இவ்வளோ ஏன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னு. இதை திக் ஆக்குறதுக்கு நான் இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா இதிலே சோக் பண்ண விடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை க்ளோஸ் பண்ணி, லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம விட்டுடலாம். அப்போ தான் இந்த மஞ்சூரியன் இந்த கிரேவி இருக்குது அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா சோக் ஆயிரும். நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம், 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் எப்படி தெரியுதுன்னு. பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. கேஸை நல்லா ஸ்லோ ஆக்கிடுங்க. ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம ஸ்டர் பண்ணி விடலாம். பாருங்கள், ரொம்ப லிக்விடாக இல்லை கிரேவி. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா யூஸ்வலி என்ன செய்வாங்க, யூஸ்வலி என்ன செய்வாங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் எக் ட்ராப் சூப் பார்த்துருந்தீங்கன்னா அதில்
எக் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி தெரியும். அந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி திக் ஆக்குறதுக்காக, நம்மளோட மஞ்சூரியன் கிரேவிக்காக. அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு எக் எடுத்திருக்கேன், அதை நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஒரே இடத்துல போடாதீங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. இப்படி ஸ்பூன்ட்டு எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ அதை கொஞ்சம் ஸ்டர் பண்ணி விடலாம். நம்ம நான் ஸ்பூன்ட்டே பண்ண போகிறேன். இது கிரேவியை திக்காக ஆக்கும், ப்ளஸ் இந்த எக்கோட டேஸ்ட் அந்த கிரேவியில் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட மஞ்சூரியன் கிரேவி. கொஞ்சம் ட்விஸ்ட்டோட, இது என்னோட ட்விஸ்ட்டு. யூஸ்வலி கார்ன்ஃப்ளவர் தான் போடுவாங்க திக் ஆக்குறதுக்காக, பட் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். இதில் நம்மளுக்கு எக்கோட டேஸ்ட்டும் வந்துடும், சிக்கனோட டேஸ்ட்டும் வரும், அண்ட் கிரேவி திக்காகவும் ஆகும். பாருங்கள், நம்மளுக்கு எக்கோட பீசஸ் பீசஸாக தெரியுது, ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது அது எக்கு நம்மளோடது. ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நம்ம கேஸில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். நம்மளோட மஞ்சூரியன் ரெடி. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இப்போ ரைஸ் எடுத்துருக்கேன் வேக வைக்கிறதுக்காக, ஃப்ரைட் ரைஸ்க்காக. அது கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் 95% ஆற வரைக்கும் அதை வேக வைக்க போகிறேன். நான் ரைஸை வேக வச்சு 95% நான் சொன்ன மாதிரி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு உதிரி உதிரியாக ரைஸ் வேணும், அதனால நல்லா ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கக்கூடாது நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது, அதனால நல்லா ஆற வச்சு வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 4 முட்டைக்குள்ளே எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன், அதுபடி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வெந்தோடனே நம்ம எக்ஸ் போட்டுடலாம். உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட் படி. இப்போ ஒன்று ஒன்றா முட்டையை உடச்சி போடலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் கிளறி விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை பாதி வெந்திருக்கு, இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போட்டுடலாம். அப்போ தான் ரைஸ்லேயும் கொஞ்சம் முட்டை போட்டாச்சுன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டில். இப்போ நான் கேஸை ஸ்லோ வச்சுட்டு ரைஸ் போடுறேன். அதோடய நான் சிங்ஸ்குள்ளே ஷேஸ்வான் மசாலா வருது, அது போடுறேன். நீங்கள் வேணால் ஹாப்பிமா எது வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதெல்லாம் நல்லா கோட் பண்ணி விட்டுட்டேன். இதை லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 to 3 minutes வச்சிடலாம். உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம், கேரட் பீன்ஸ் எல்லாம். நான் வெறும் சிம்பிள் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால நான் எந்த வெஜீஸும் ஆட் பண்ணல. இதே நீங்கள் வெறும் மஞ்சூரியன் கூட சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை வச்சிடலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சர்வ் பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃபார் நவ், டேக் கேர்.